வணக்கங்க. வாங்க, நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். ஆமாங்க, சைவா மீன் குழம்பு, அது கூட ஒரு எக்கு ஆம்லேட். அதே மாதிரி இந்த சைவத்திலேயே நான்வெஜ் டேஸ்டில் ஒரு மீன் வறுவல் எல்லாமே செய்யலாம். வாங்க. ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்குங்க. கொஞ்சம் பூண்டு, அப்புறம் மீனுக்கு தேவையான வெங்காயம், அதுவும் கொஞ்சம் பூண்டு அதில், அப்புறம் எக்கு ஆம்லேட்டுக்கு தேவையான வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. மீன் வறுக்கிறோம் இல்லையா, அதுக்கு உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு நான் சேர்க்க போகிறேங்க. ரெண்டையும் வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு உரித்து வச்சுருக்கேங்க. மீன் வறுவல் செய்யும்போது இந்த காம்பினேஷன் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இது. சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு ரெண்டுமே எக்கு ஆம்லேட்டுக்கும் மீன் வறுவலுக்கும் சேர்த்துங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து பார்க்கலாம். தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி, ரெண்டு முழு பூண்டு, அப்போ ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி வந்து இந்த காம்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. தேங்காய் வந்து அரை மூடி, இதெல்லாம் பால் எடுத்து வைக்க போகிறாங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் வந்து பாலாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நைஸாக அரைச்சும் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ வந்து நைஸாக அரைக்க போகிறேங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொத்தமல்லி நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான புளிங்க, உங்கள் குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு. கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசி பயிர் வந்து நைட்டு ஊற போட்டேங்க, அது வந்து ஒன்றரை அளக்குங்க. இத்தவிர ஒரு பொடிங்க, இதுதான் இந்த குழம்புலேயே மெயினான பொடிங்க. இது வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் தருங்க. மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், அப்புறம் தனியாங்க, மிளகாய் வத்தல், இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைக்க போகிறேங்க. இந்த பொடி வந்து மீன் குழம்புக்கு தனி டேஸ்ட் கொடுக்குங்க. வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலைங்க ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கர், மீல் மேக்கர் வந்து நம்ம வெஜ்ஜு ஆம்லெட்டுக்கு சேர்க்க போகிறோங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இருக்குல்ல அதுக்கு சேர்க்க போகிறோம். பட்டாணி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாசி பயிருங்க. இந்த பயிர் வந்து ஓரளவுக்கு, அது கூட வந்து தோரப்பருப்பு வந்து ஒரு கரண்டி அளவு, இந்த ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து இன்னொரு பொடிங்க, இதை வந்து மட்டன் மசாலுக்கு எக் ஆம்லெட்டுக்காக செய்ய போகிறேங்க. இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, மல்லி, மிளகாய் வத்தல், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பு எல்லாமே சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம நான்வெஜ் வந்து மட்டன் சிக்கன் இதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஓகேங்க, இதெல்லாம் வறுத்துக்கலாம். வறுபடிச்சுங்க, இப்போ எடுத்துடலாம். ஓகேங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ முதன் முதல் பார்க்குறீங்களா, இப்படி பார்க்குறத மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகேங்க, எடுத்துடலாங்க. அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, குழம்புக்கு தாளிக்கலாங்க. எண்ணெய் காயட்டுங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூனுங்க. மீன் குழம்புக்கு தாளிப்போம் இல்லையா, அதேமாதிரி தாளிச்சிக்கலாங்க. இதெல்லாம் பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சு வச்சுங்க. கருப்பில் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த மெத்தடில் வச்சு கொடுங்க, எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர திருதுங்களா. இப்போது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேங்க. மிளகு, சீரகம், சோம்பு பொட்டுக்களை வச்சு நுணுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கிடலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. பருப்புலையும் சேர்க்க போகிறோம், பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போது புளி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விடலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து புளிப்பு காரம் கரெக்டாக பார்த்துக்குங்க. உப்பு வந்து நம்ம பாதி தான் சேர்த்துருக்கோங்க. இப்போது இந்த சைவ மீன் குழம்புக்கு தேவையான புளிப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. கரெக்டாக இருக்குங்க. அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது மீன் குழம்பு கூட சேர்த்து செய்யலாங்க, ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நல்லா காரசாரமாக புளிப்பு காரத்தோடு சூப்பராக இருக்குங்க. இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. குழம்புல மசாலா வாசனை போகணும் இல்லையா, அப்போ மூடி போட்டு கொதி கொடுலாங்க. 10 நிமிஷம் வச்சுங்க, திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு தள தளன்னு கொதிக்குதுங்க. இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க, ஏன்னா பருப்பு வரும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. செக் பண்ணலாம், எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நல்ல வாசனையாக கம கமன் இருக்குங்க குழம்பு, இப்போயே சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி சேர்க்குறேங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. மறுபடியும் கொதிக்கி விடலாங்க. குழம்பு கொதிச்சுட்ருக்குங்க. இப்போ இந்த பாசி பயிறு, இந்த கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. கொத்தமல்லி காம்பே அரைச்சி வச்சுருக்கேங்க. மீல் மேக்கர் வச்சுருக்கோம் இல்லையா, அது நைஸாக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாங்க. வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடியாக இருக்குங்க.
குழம்புக்கு தேவைன்னா தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக அரைச்சிக்குங்க. எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பருப்பெல்லாம் அரைச்சிக்கலாங்க. கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூனுங்க. மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூனுங்க. மிளகு, சீரகம், சோம்பு வறுத்து பொடி பண்ணி அது கூட பொட்டுக்கலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அது 1 டீஸ்பூனுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடயே கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விடலாங்க. வாழை இலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த பருப்பு வந்து நம்ம பிரித்து வைக்கலாம், மூணாக பிரிச்சுக்கலாங்க. அப்படியே லேசாக தட்டி லெவல் பண்ணலாம். நம்ம வந்து இதில் தான் மீன் வடிவத்தை கொண்டு வர போகிறோங்க. ஓகேங்க. அடுத்து நம்ம வாழை குச்சி இருக்கு இல்லையா, அந்த நார்குச்சியை வந்து தட்டியிருக்கும்ல பருப்பு, அதுக்குள்ளே வந்து அப்படி லேசாக சொறிவி விடுங்க. அந்த குச்சி வந்து அந்த மீனுக்கு ஒரு வடிவம் கொடுக்குங்க. இதேமாதிரி தட்டிக்கலாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இதுக்கு மேலே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த பருப்பு வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. 2 டீஸ்பூன் போதுங்க. அப்படி மடிச்சு விடலாம். நல்லா கவர் பண்ணுங்கள். எல்லா பக்கம் மடிச்சு விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கயிறு போட்டு கட்டி வைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அப்படியே தான் வைக்க போகிறேங்க. மூணு ரோல் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாத்தையும் அதிலே வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆவியில் வேகணுங்க. எல்லாத்தையும் வச்சுட்டோங்க. துணியெல்லாம் எடுத்து விடலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். இது வேகட்டுங்க. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு ரெடியாக இருக்குங்க. அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்பு கொதிக்கட்டுங்க. இப்போது மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. வேர்க்கடலையை, அதாவது பச்சை வேர்க்கடலை, அதை இந்த மாதிரி 1/2 அரைச்சி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். இது கடலப்பருப்புங்க. அப்புறம் சேனக்கில் வேக வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட உருளைக்கிழங்கு, அதை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இது எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மிளகு சீரகத்தை 1/2 பிடிச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொட்டுக்கடலைத்தூள், பொட்டுக்கடலையில் மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துருக்கோங்க. பூண்டு சேர்த்துருக்கோங்க. அந்த பொடி வந்து 2 டீஸ்பூன்.
குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூனுங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தூள் உப்பு சேர்த்துக்கலாம். காரம் தேவைப்பட்ட மிளகுத்தூளோ இல்லை மிளகாத்தூளை சேர்த்துக்குங்க. இந்த பிசைஞ்சி வச்ச மாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படியே உருட்டி ஊட்டி வைக்கலாங்க. தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சைவ மீன் வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராகுங்க. இது சைவமாக அசைவமாக நாங்கள் கண்டுபிடிக்க முடியாதுங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் சேர்த்து கையில் வச்சு அப்படியே தட்டி விடுங்க. சின்னதாக ஓட்ட போட்டுங்க. அந்த மீன் வடித்த கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக இருக்குங்களா, தெளிவாக தெரியுதுங்களா? ஓகே, இந்த இதுமாதிரி இருக்கணுங்க. இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கலாங்க. தோசைக்கல்லையும் போடலாங்க. நான் தோசைக்கல்லாம் போட போகிறேங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஓகேங்க, இதேமாதிரி எல்லாத்தையும் தட்டி போடலாங்க. இதை வந்து விரத நாட்கள்லேயும் செய்யலாங்க. அதேமாதிரி வீடுகளில் ஃபங்க்ஷன் வைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. திருப்பி விடலாங்க. வெளியே முறுமுறுன்னு உள்ளே சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. லேசாக அந்த ஓட்டை எடுத்து விடலாங்க. இப்போது மீன் குழம்புக்கான மீன் ரெடியாச்சு பார்க்கலாமா? ஓகேங்க, நல்ல வாசனையாக இருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கைப்பொருக்கு சூடில் இருக்குங்க, எடுத்துடலாம். ஓகேங்க, எடுத்துட்டோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நல்லா வெந்திருக்குங்க, வாசனை சூப்பராக இருக்குங்க. இது கொஞ்சம் ஆறட்டுங்க. இந்த பருப்பு கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்போது ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். அப்படி திருப்பி விடலாங்க. நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குங்க. அப்படியே மீனை பார்த்த மாதிரி இருக்குங்க. ஓகேவா, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போது இதை அரித்து துண்டு போடலாம். நடுவில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைத்தண்டு குச்சி எடுத்துடலாங்க. ஓரளவுக்கு பெருசாக போடுங்க. துண்டு வந்து ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசு இல்லாமல் இருக்கணுங்க, மீடியமாக இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணலாங்க. இதை ஆறட்டுங்க. இந்த துண்டுகளை வந்து அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாங்க. இல்லைன்னா அப்படியே குழம்புல சேர்க்கலாங்க.
நான் இன்றைக்கி அப்படியே தான் குழம்பு சேர்க்க போகிறேங்க. ஏன்னா இது வந்து பருப்பு வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது ஹார்டாயிருதுங்க, அந்த மீனுக்குரிய சாஃப்ட்னஸ் கிடைக்க மாட்டேதுங்க. அதனால் இப்படியே சேர்த்துக்கலாம், இது நல்லா இருக்குங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு வந்து உங்களுக்கு தேவையான திக்னஸில் வச்சுக்கலாங்க, வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ எல்லா துண்டுகளையும் குழம்புல போட்டுடலாங்க. நம்ம சைவ மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நல்ல வாசனையாக கம கமன்னு சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் குச்சா போதுங்க. இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம், கருவேப்பில் கொஞ்சம் தூவிக்கலாம். அதுலேயே ஒரு 5 மீன் நான் வறுக்க போகிறேங்க. பாருங்கள் நம்ம மீன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்முடைய சைவ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல வாசனையாக கம கமன்னு சூப்பராக இருக்குங்க. இது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இது கூடயே வெஜ் ஆம்லேட் சூப்பரான டிஷ்ங்க, அதையும் செஞ்சுருக்கோங்க. அதே மாதிரி சைவ மட்டன் மசாலா, ஓகேவா, இது அடுத்த வீடியோவில் வருங்க. நம்ம சைவ மீன் குழம்பும் மீன் வறுவல் சூப்பராகவும் அதே டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சத்தாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தும் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க பெல் பட்டன்ங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஓகே, இதே மாதிரி மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.